அண்ட் அகைன் கூட பர்ச்சேஸ் பண்ணலாம்னு ஐடியாவில் இருக்கேன். இது எனக்கு ஒர்க் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக கிடையாது, வாங்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போறோம்னா, மாமா ஏர்த்தில் இருக்க ஆனியன் ரேஞ்சோட ஷாம்பூ, கண்டிஷனர் அண்ட் ஆயில். ஸோ இதோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரொம்பவே ஹானஸ்டான ரிவ்யூவாக இருக்க போகுது. பிகாஸ் ஆஸ் அ கஸ்டமராக நான் வந்து இந்த ப்ராடக்டை வந்து வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஆனியன் ரேஞ்சோட மெயின் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னோட ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் ஆகுச்சா இல்லை இன்னும் வந்து ஹேர் ஃபால் அதிகமாகச்சா அப்படின்னு இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாமாத்தோட ப்ராடக்ட்ஸ்லாம் எங்கேருந்து வாங்கலாம் அப்படின்றத பார்த்துலாம். இது மொத்தம் வந்து நாலு வெப்சைட்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாமாத்தோட ஓன் வெப்சைட் mamaearth.in அப்படின்ற வெப்சைட்ல இருக்கு. ஸோ இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா அமேசான், பர்பிள், அப்புறம் நைக்கா, ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ்லயும் வந்து இது அவைலபிளா இருக்கு. நான் வந்து இது பர்ச்சேஸ் பண்ணி 7 months கிட்ட ஆகுது. அண்ட் இப்போ ஷாம்பு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே காலி ஆயிடுச்சு. அண்ட் நான் இப்போ வந்து வேற ஷாம்பு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்து ஒரு கம்ப்ளீட் பாட்டில் முடிஞ்ச பிறகு நான் வந்து உங்களுக்கு இந்த ரிவ்யூ கொடுக்குறேன். இப்போ நம்ம இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்துலாம். ஷாம்பூ கண்டிஷனர் பார்த்தீங்கன்னா வந்து 349 rupees வந்து அவங்க சேல் பண்றாங்க. அண்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா வந்து 399 rupees நம்மளுக்கு கிடைக்குது. இது வந்து ஆஃபர்ல இருக்குமான்னு கேட்டீங்கன்னா வந்து சம்டைம்ஸ் மாமாத் வெப்சைட்ல நீங்க போய் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஆஃபர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் அமேசான், நைக்கா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபர்ஸ் இருக்கிறது வந்து ரொம்ப ரேர் தான். அண்ட் இது பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நார்மலான பிளாஸ்டிக் பேக்கேஜிங் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஷாம்பூ கண்டிஷனர் எடுத்துலையுமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பம்ப் டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஆயில் பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணப்போ வந்து இது மாதிரி நார்மலாக வந்து ஒரு கேப் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் பட் இப்போ வந்து கோம் வச்ச மாதிரிலாம் வருது. வந்து ஆயிலேருந்து பார்க்கலாம். ஆயில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 விஷயம் கிளைம் பண்ணுறாங்க. இது மினரல் ஆயில்ஸ் அண்ட் சிலிகான் ஃப்ரீனு கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டெர்மடாலஜிக்கலி டெஸ்டட், அப்புறம் வந்து சூட்ஸ் ஆர் ஹேர் டைப். ஸோ இந்த 3 கிளைம் தான் வந்து அவங்க வந்து இந்த ஹேர் ஆயிலுக்கு வைக்கிறாங்க. அண்ட் ஒரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபார் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா 150 ml கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆயிலோட நான் ஸ்மெல் சொல்லிடுறேன். இந்த ஆயிலோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது. நம்ம அப்ளை பண்ணி ஒரு 30 to 40 minutes அப்புறமேட்டும் இந்த ஆயிலோட ஸ்மெல் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஆகிடும். இது வந்து எக்ஸாக்டாக எனக்கு என்ன ஸ்மெல்னு சொல்ல தெரியல, பட் வந்து ஒரு நல்லா இந்த ஸ்மெல் நல்லா இருக்குது பட் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. சில பேருக்கு வந்து அந்த ரொம்ப ஸ்மெல்லியாக இருக்க திங்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்கல்ல, ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் இரிட்டேட்டாக தான் இருக்கும். இந்த ஆயிலோட கன்சிஸ்டன்சி பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஆயில், ஒரு நார்மல் ஆயில் வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுமோ அதே மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியும் இருக்கு. அண்ட் இதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நார்மல் ஆயிலோட கலர், கோகனட் ஆயில் கலர்ல தான் இருக்கு இதோட கலர். இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, நம்ம தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி நாள் வந்து நான் வந்து இதை நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிப்பேன். அப்ளை பண்ணி அந்த 1 day விட்டு இந்த நெக்ஸ்ட் டே தான் தலை குளிப்பேன். ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு இது வந்து ஹேர் ஃபால் வந்து குறைச்ச மாதிரி எனக்கு வந்து பர்சனலாக ஃபீல் ஆகலை. நார்மலாக தான் இருந்துச்சு. எப்பவுமே கொட்டுற முடி வந்து கொட்டிட்டு தான் இருந்துச்சு. இது வந்து எனக்கு அவ்வளோவா வந்து ஒர்க் ஆகலை. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஷாம்பு பற்றி பார்த்துலாம். ஷாம்பு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 250 ml பாட்டில் கொடுக்குறாங்க. அண்ட் இதுலேயும் வந்து ஒரு 3 கிளைம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாரபன் அண்ட் SLS ஃப்ரீ, அடுத்து டெர்மடாலஜி டெஸ்டட் ஃபார் ஆல் ஹேர் டைப்ஸ். ஸோ இது 3 கிளைமும் கொடுக்குறாங்க. அண்ட் மெயின் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் ஹேர் ஃபால் கண்ட்ரோல். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் அண்ட் பிளான் கரெக்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஷாம்பூட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா வந்து என்னால் இப்போ உங்களுக்கு காட்ட முடியாது, பிகாஸ் நான் ஃபுல் பாட்டிலை வந்து காலி பண்ணிட்டேன். இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கோ மட்டும் நான் சொல்கிறேன். இது ஒரு கன்சிஸ்டன்சி வந்து ஒயிட் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். அண்ட் ஸ்மெல் பார்த்தீங்கன்னா வந்து ஆயில் அளவுக்கு இருக்காது, மைல்டான ஸ்மெல் இருக்கும். அண்ட் நல்லா ஒரு ப்ளசண்டான ஸ்மெல்லாக தான் இருக்கும். ஷாம்பு பார்த்தீங்கன்னா மெயின் பார்ட் வந்து ரிவ்யூ தான். இது எனக்கு ஒர்க் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக கிடையாது. இதில் வந்து ஃபார் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் எனக்கு வந்து இதை யூஸ் பண்ணி ஹேர் ஃபால் வந்து இன்னும் அதிகமான மாதிரி தான் எனக்கு வந்து பர்சனலாக நான் ஃபீல் பண்ணேன். இப்போ எனக்கு நார்மலாக ஒரு 10 முடி கொட்டுதுன்னா இதை யூஸ் பண்ணி எனக்கு வந்து ஒரு 15 முடி கொட்டின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் உண்மையிலே கொட்டுச்சு ஹேர் வந்து. இது வந்து கண்ட்ரோல் பண்ணுச்சான்னு கேட்டிங்கன்னா வந்து எனக்கு சேஞ்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் டூ மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்து தெரியல. அப்புறம் அந்த 3rd month பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து எனக்கு ஹேர் ஃபால் வந்து குறைக்கல. இந்த 15 முடி கொட்டினது வந்து ஒரு 10 முடி ஆச்சு. இந்த நார்மல் ஹேர் ஃபால் தான் எனக்கு வந்து வந்துச்சு. யாராச்சும் வாங்கறதா பிளான்ல இருந்தீங்கன்னா வந்து நல்லா யோசிச்சுக்கோங்க. பிகாஸ் நான் வந்து வாங்கிட்டு ஏன் வாங்கணும் அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. ஒரு 349 rupees கொடுத்து நம்ம வந்து ஹேரை வந்து நானே வந்து கொட்ட வச்சுட்ட மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. சப்போஸ் இது உங்களை சிலருக்கு வந்து ஒர்க் ஆகியிருக்கலாம். எனக்கு வந்து இது பர்சனலாக சுத்தமாக ஒர்க் ஆகலை. எனக்கு நான் வந்து இதை வந்து வாங்காதீங்கன்னு சொல்லுவேன். என்னன்னா இப்படி சொல்றேன்னு யோசிக்காதீங்க. எனக்கு வந்து பர்சனலாக ஃபீல் ஆனதை நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் மாமா அதுலேயே வந்து எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸுமே நிறைய இருக்கு. எனக்கு வந்து பர்சனலாக வந்து இந்த ஷாம்பு வந்து அவ்வளோவா ஒர்க் ஆகலை. இப்போ நம்ம இதோட கண்டிஷனர் பற்றி பார்த்தோம்னா, கண்டிஷனர் பார்த்தீங்கன்னா வந்து இதுலேயே வந்து ஒரு 3 கிளைம்ஸ் வைக்கிறாங்க.
ஃபர்ஸ்ட் வந்து பாரபன் அண்ட் சிலிகான் ஃப்ரீ கொடுத்துருக்காங்க, டெர்மட்டாலஜி டெஸ்டட் அண்ட் ஃபார் ஆல் ஹேர் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் ஹேர் ஃபால் கண்ட்ரோல்னு கொடுத்துருக்காங்க. இதோட மெயின் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா வித் ஆனியன் அண்ட் கோகனட் அப்படின்னு மிஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து ஒரு 250 ml பாட்டில் தான். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்துலாம் ஒரு கன்சிஸ்டன்சி பார்க்க வந்து இப்படிதான் இருக்கு. ஒரு நார்மல் கண்டிஷன் வந்து எப்படி இருக்குமோ இந்த சேம் கன்சிஸ்டன்சில தான் இதுவும் இருக்கு. அண்ட் இதோட ஸ்மெல்ல பத்தி நான் சொல்லி ஆகணும், ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல்லா இருக்கும். ஒரு கோகனட் கேண்டி ஸ்மெல் வரும் இதுல வந்து. ரிவ்யூ பாத்திரலாம், எனக்கு எந்த அளவுக்கு வந்து ஷாம்பு ஒர்க் ஆகலையோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து இந்த கண்டிஷனர் எனக்கு சூப்பரா ஒர்க் ஆச்சு. இந்த கண்டிஷனர் நல்லாவே வந்து முடி வந்து கண்டிஷனிங் பண்ணுச்சு. அதுவும் இல்லாம இந்த ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ரொம்ப ஹெவியா ஸ்மெல் இருக்காது, லைட்டா இருக்கும். அண்ட் அந்த ஸ்வீட் கோகனட் கேண்டி ஸ்மெல் இருக்கும் முன்ன சொன்ன மாதிரி. உங்கள யாராச்சும் வந்து இந்த கண்டிஷன் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து இதை நீங்க ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த மூணு ப்ராடக்ட்டுக்கும் வந்து நான் வந்து மார்க்ஸ் கொடுக்க போறேன் 10. ஸோ இந்த ரேங்கிங், இந்த மார்க் ரேங்கிங் வச்சு நீங்க வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து கண்டிஷனர் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சமான கண்டிஷனர் இது. அண்ட் நான் அகெயின் கூட பர்ச்சேஸ் பண்ணலாம்னு ஐடியால இருக்கேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா இதோட ஆயில், இதுக்கு வந்து நான் ஒரு 9 marks கொடுக்குறேன். அண்ட் இந்த ஆயிலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 marks கொடுக்குறேன். அண்ட் கடைசி பார்த்தீங்கன்னா இதோட ஷாம்பு, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்லேயே இல்லை, இந்த கேம் விட்டு நம்ம இதை வந்து எடுத்துடலாம். ஸோ நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த கண்டிஷனர் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் இந்த ஆயில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், மேபி இது எனக்கு ஒர்க் ஆகாமல் இருக்கலாம், உங்களை சிலருக்கு வந்து ஒர்க் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ, பை.